அலமேல அடுப்பங்கரையின் வணக்கம். இன்னைக்கு நல்ல சதப்பத்துள்ள இப்படி நீளமான முருங்கைக்காய் ஒரு மூணு அல்லது நாலு முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைக்காய் தான் நிறைய வேணும். கத்திரிக்காய் ஒரு அதோட சைஸுக்கு தக்கன ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட முருங்கைக்காவை இந்த சைஸ்க்கு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்ல இந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணாலும் பரவாயில்ல, நல்ல சதப்பத்துள்ள முருங்கைக்காயாக இருந்தால் அந்த பல்ப்பு நம்ம அதை வலித்து எடுக்கும் போது சூப்பராக வரும். இதை எல்லாத்தையும் கட் பண்ணதெல்லாம் இப்படி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம இட்லி எப்படி வேக வைப்போம் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். இப்படி நம்ம வேக வச்சு எடுக்கும்போது இதோட சத்துக்கள் எதுவுமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. தண்ணியில் வேக வச்சு எடுத்தால் கூட நம்ம அந்த தண்ணியை வடிக்கும் போது அதோட சத்து வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கூட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், அதில் இந்த பாசி பருப்பை சேர்த்து ஒரு கொதி வேக விட்டுக்கலாம். அந்த முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இந்த பாசி பருப்பு ஓரளவு வெந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை அதோடு சேர்த்துடலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். எடுத்துக்கிட்ட முருங்கைக்காய்லாம் நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதை இப்படியே உடச்சிட்டு இதோட பல்பை அப்படியே ஒரு சிசர் வச்சு ஒரு கத்தியை வச்சு எடுத்துடலாம். இந்த முருங்கைக்காய் விதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த முருங்கைக்காய் விதையோடு சேர்த்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னடா இந்த அம்மா சிசரு கத்தின்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் மேக்ஸிமம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறத தவிர்த்துடுவேன், எனக்கு அது கொஞ்சம் பிடிக்காது. சமைக்கும் போதே நம்ம பேசிடணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ நம்ம சமைச்சிக்கிட்டே பேசும்போது இந்த மாதிரி சில தப்புகள் வந்து அப்பப்போ வந்துடுது, தயக்கூர்ந்து அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பும் காயும் நல்லா வெந்திருக்கு, நமக்கு இன்றைக்கி இவ்வளோ பல்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம முருங்கைக்காயிலிருந்து அதை ஃபுல்லாக அப்படியே இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரொம்ப அருமையாக இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வெந்து வரும்போது அப்படியே குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஒரு முருங்கைக்காய் கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்து வெந்து வரட்டும். இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கூட்டுக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு நாலு சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு, இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி விட்டுடலாம் பூண்டு வேண்டாம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு தேவையான அளவு ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாய், எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுப்போ நம்ம முருங்கைக்காயோட பல்பை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும். ஏற்கனவே முருங்கைக்காய் தான் நல்லா வெந்துருச்சு இல்லையா, இப்போ நம்ம அரைச்சதை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் தான் வச்சோம், ஒரு கொதி வரட்டும். பக்கத்தில் ஒரு வாணலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கூட்டுக்கெலாம் தேங்காய் எண்ணெயில் தாளித்து போட்டால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு உளுந்து பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதை நல்லா வதக்கி அப்படியே நம்ம கூட்டில் சேர்த்துற வேண்டியதான். இப்போ கூட்டு செம்மையாக அருமையான பதத்தில் இருக்குது. இப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த கூட்டை செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் அலமேல் அடுப்பங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.